தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியோட நீட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த இது இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தானே தவிர எக்ஸாக்ட்டு கிடையாது ஓரளவு நம்மளால் ஒரு நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அக்யூரேட்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய கட் ஆஃப் டீட்டெயிலாக நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளுடைய இரண்டாவது சேனல் ஒன்று இருக்குது அது வந்து பிக்ஸ் ஒண்டர் அப்படின்னு ஒரு சேனல் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம இந்தியாவில் நம்ம வேர்ல்டில் மர்மமான விஷயங்கள் அல்லது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ சில நேரங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற சில விஷயங்கள் இதை எல்லாமே நான் எடுத்து வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு இடையில இப்போ பண்ண போகிறது என்னென்னா அந்த சேனல் அதாவது அந்த பிக்ஸ் ஒண்டர் அப்படின்ற அந்த சேனலில் நம்ம தமிழ் ஸ்டோரில் லைவ் பண்ணுற மாதிரி அந்த சேனல் ஒரு லைவ் வரப்போகிறேன் அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் வந்து லைவ் பண்ணுறேன் அந்த லைவில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லெல்லாம் கிளிக் பண்ணி ரெடியாக வச்சுட்டிங்கன்னா புதனம் சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் வந்து லைவ் வரும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அந்த லைவில் தமிழ் ஸ்டோரில் கேட்குற அனைத்து கொஸ்டினுக்குமே அங்கே நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் அதனால் அதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணி கொஞ்சம் அந்த சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஸோ இது இல்லாமல் அந்த சேனலில் அந்த லைவ் போயிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காண்டெஸ்ட் ஒன்று நான் பண்ண போகிறேன் அந்த காண்டஸ்ட்டில் சில முக்கியமான ஒரு மூணு கேள்விகள் கேட்க உங்கள் உங்ககிட்ட அந்த கேள்விக்கு யாரெலாம் சரியான ஆன்சர் பண்ணுறீங்களோ சரியாக ஆன்சர் பண்ணுற மூணு பேருடைய பேர் அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ அவங்களுடைய டீட்டெயிலோடு வந்து அடுத்த வீடியோல நான் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறேன் நீங்களும் அதை பார்த்துக்கலாம் ஸோ அந்த வின்னரை செலக்ட் பண்ணி இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான் நமக்கு அதனால் இப்படி பண்ணுறேன் இன்னும் போக போக நிறைய காண்டெஸ்ட் மாதிரி சின்ன சின்ன காண்டெஸ்ட்லாம் நடத்தி சாப்பிட்றேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் அந்த சேனலில் அதாவது பிக்ஸ் ஒண்டர் சேனலில் நான் வந்து லைவுக்கு வரேன் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று வருடங்கள் ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்து இருபதுக்குரிய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நாம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா இவங்க இதை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இடையில் வந்து அப்ளிகேட் அப்ளிகேண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் பேர் அதிகமாக இருக்காங்க இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்க இருபத்தி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இருபத்தி மூணாயிரம் பேர் அதிகமாக இருக்காங்க அப்போ ஒரு ஒரு வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் எழுத போகிறவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ரிப்பீட்டட் இருக்கலாம் பட் இருந்தாலும் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறதுனால மேபி கட் ஆஃப் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கே இது இல்லாமல் வந்து நம்ம ஒரு இருபத்தாறு மெடிக்கல் காலேஜஸ் இருந்தது இல்லையா அந் இப்போ வந்து இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஒரு புதுசாக ஒரு ஒன்பது வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வரட்டும் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிட்டே வரப்போகுது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு நான் சொல்ல வரது இந்த பழசை வச்சு நான் சொல்கிறேன் இருபத்தாறு மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு மூவாயிரத்தி அறநூறு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்குது இந்த மூவாயிரத்தி அற அறநூறு சீட்டில் நமக்கு எப்படி பிரிப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் பிரிப்பாங்க அந்த மூவாயிரத்து அறநூறுல தான் சீட் வந்து நமக்கு பிரியும் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூவாயிரத்தி அறுபது சீட்டு ஸ்டேட் கோட்டாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது இருபத்தாறு மெடிக்கல் காலேஜில் சீட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தால் ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக போகுது அது அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட் கோட்டாவும் ஆல் இண்டியா கோட்டா ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் உனக்கு சீட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது ஸோ இது வந்து ஒரு அனலைஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போ நம்ம கட் ஆஃப் குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னா ஓசி ஓசியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி நான்கு அப்படின்னு இருந்தது இந்த கட் ஆஃப்னால் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கட் ஆஃப் வந்து சில பேருக்கு புரியல அது புதுசாக வந்து வந்திருக்கிறவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்னால் என்ன அப்படின்னு ஒரு கேள்விலாம் கேட்குறாங்க கட் ஆஃப் இப்போ நான் வந்து முந்நூற்றி எண்பத்தி நாலு கட் ஆஃப் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த முந்நூற்றி எண்பத்தி நாலு ப்ளஸ் அதுக்கு மேலே தான் வந்து சீட்டே கிடைக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு கீழே இருக்கிறவங்க யாருக்குமே சீட்டு கிடைக்காது சீட்டு கிடைச்சிருக்காது அதுதான் வந்து காரணம் அதுதான் எண்டு லீஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கடைசி வேல்யூ அதுதான் வந்து இருக்கிறது அதுக்கு மேலே தான் இருந்து இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது அதுதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது எட்ஜி அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா ஸோ இதே போல் தான் ஒரு ஒரு கேட்டகரிக்குமே பிரிச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஓசியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எண்பத்தி நாலு பிசி வந்து முந்நூற்றி பதினொன்று பிசிஎம் இரநூத்தி எண்பத்தி ஐந்து இருந்திருக்கு MBC 235, ஆகவும் SC ஓ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி ஏழு வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பது இது வந்து டூ தௌசண்ட் இருந்திருக்கு அடுத்ததாக வந்து 2018, 2018 எயிட்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீனை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு நானூற்றி இருபத்தி இருந்திருக்கு BC வந்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது பிசிஏ முந்நூற்றி நாற்பத்தி மூணு எஸ்சியை இரநூத்தி இருபத்தி ஒன்று எஸ்டி பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி வந்து இருந்திருக்கு ஸோ அதுதான் லாஸ்ட்டு கட் அதுக்கு மேலே இருந்திருக்கு தான் சீட்டு கிடைக்கும் அது கீழே இருக்கிறவங்களும் சீட்டு கிடைச்சிருக்காது அடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகிரிக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சாகவும் பிசிக்கு நானூற்றி எழுபதாகவும் எ பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி எட்டு எம்பிசி நானூற்றி எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஏழாக கட் ஆஃப் இருந்திருக்கு சரி இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த கட் ஆஃப்ன்றதை ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் எக்ஸாக்ட்டே கிடையாது இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா ரெண்டாயிரத்து பத்தொம்போது ரெண்டாயிரத்து பதினெட்டில் பதினெட்டுலேருந்து பத்தொம்பதுக்கு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம் இது எக்ஸாக்டே கிடையாது நமக்கு மேபி வந்து குறையலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாகலாம் பட் இருந்தாலும் என்னுடைய நாலேஜில் நான் பார்த்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு அதுக்கு மேலே இருந்தால் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அது கீழே இருக்குது இது சேஃபர் ஜோன் நான் சொல்கிறது பிசியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி அறுபதாகவும் எம் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து எல்லாமே இன்க்ரீஸ் ட்ரெண்டில் தான் இருக்கும் எம்பிசி பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி முப்பத்தைந்து எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எண்பது எஸ்சிஏ முந்நூற்றி எண்பத்து ரெண்டு எஸ்சியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்து ஐந்து வந்து கட் ஆஃபாக இருந்திருக்கும் ஸோ வரப்போகிற எக்ஸாமில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் வந்து எக்ஸ்பெக்டடாக நான் வந்து சொல்கிறேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சொன்னேன் இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் கட் ஆஃபாக நம்ம அனலைஸ் பண்ணோம் நான் உங்களுக்கு சொன்னேன் ஓசியில் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சுன்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கும் ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீட் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கட் ஆஃப்னா தொண்ணூத்தொம்பது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தொண்ணூத்தொம்போது மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கும் பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பி பிசிஏ பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தொம்பது மார்க்கும் பி சாரி ஓசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தொம்பது மார்க்கும் பிசிஏ பொறுத்த வரைக்கும் நூற்றி ஒன்று எம்பிசியை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினைந்து மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் அது பத்தொம்போதுக்கும் பதினெட்டுக்கு நான் சொல்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு நான் வரல ஸோ இந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஹியூஜ் இன்க்ரீஸ் நமக்கு இருந்திருக்கு தான் நான் சொல்ல வந்தேன் அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ப இருபதுக்கு நான் வந்து இப்போ இந்த ப்ரிடிக் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா திரும்ப நான் ஒரு வீடியோ கொடுத்து ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அக்யூரேட்டாக நமக்கு கட் ஆஃப் வர அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதை நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் வருகின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வருகின்ற புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு பிக்ஸ் ஒரு சேனலில் லைவில் வர நீங்கள் பார்த்துக்குங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்